ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணிவிட்டு எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது, யூபிஐ எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வாட்ஸ்அப் ஆப் இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில், கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அந்த டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்ஸ்னு ஆப்ஷன் வரும், இந்த பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, ஆட் பேமெண்ட் மெத்தட், ஹெல்ப்னு இருக்கும், நியூ பேமெண்ட்னு இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ண போகிறதால நம்ம பேங்க் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இப்போது பேங்க் லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதால எனக்கு பேங்க் லிஸ்ட்டு ஆட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் லிஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு செலக்ட் ஆகும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்க, சிம் 1ஆ சிம் 2ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த பேங்க்கில் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் லிங்க் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூபிஐ ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, ஏடிஎம் கார்டு, அந்த ஏடிஎம் கார்டில் இருக்கிற கடைசி லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய எக்ஸ்பைரி டேட்டு, ஏடிஎம்மோட எக்ஸ்பைரி டேட் அண்ட் இயர், இதை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு யூபிஐ ஐடி க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். அதில் யூபிஐ ஐடி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். 2 தடவை என்டர் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் என்டர் பண்ணணும், ரீஎன்டர் பண்ணணும். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூபிஐ ஐடி க்ரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணாலும் மணி சென்ட் பண்ணலாம், ரிக்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக அந்த மாதிரி வாட்ஸ்அப் பேமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மணி நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இங்கே எனக்கு எரர் வருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு இந்த வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.